உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 2000. காலையில டிஃபன் 5 ரூபாய், மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய், ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 35 ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு என்ன கணக்கு போடு. 1050. 1050 ரூபாய். அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காபி, அப்புறம் கிரெடிட் தீங்கிற பாப்கார்ன், இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடு. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 ரூபாய் பாக்கிய மாசா மாசம் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு. ஓகே. பார்வதி நம்பியார் பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பாஸ் யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இது அவதான். வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ் பாஸ், ஆன் பண்ணல, ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே, நீ போ போ. மேல ஒரு அடி விழுந்துச்சு. என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து போடுவேன். எதுக்கு ஓனரா திட்ற? எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டாரா? நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும் தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? எங்க போயிட்டு வர பாக்குற? இல்ல, 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைன்னா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குற மொட்டை மாட்டல என்னடா? பத்தல பத்தல குட்டி பத்தல 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 பத்தாரே. இதுமாதிரி தெரியுமா உனக்கு? தெரியுமா? குத்தரகுமா குத்தலகுமா கத்தபுரணி சத்தர விடாடே. அடி சேர்ப்பால யார் அடிச்சிருந்தாங்க? பேச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்கிற? போறதுக்கு தான். அப்ப போயிட்டான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொல்ல பண்ணிடுவேன். போவோ? அப்ப போக வேண்டியதானே.